வெல்கம் டு ஹோம்லிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹோம்லிட்ஸில் நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக சோயா சங்க்ஸை வச்சு ஒரு சூப்பரான புலாவ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 கப் அரிசியை கழுவி ஊற வச்சுக்கோங்க. 1 கப் சோயாவை சுடு தண்ணியில் வடிச்சு எடுத்துக்கோங்க. 1 pan 1/2 tablespoon நெய்யும் 1 tablespoon எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆறிலிருந்து 10 வரைக்கும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 விரிஞ்சி இலை, 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 teaspoon சீரகம், 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, முன்னாடியே ஊற வச்சிருந்த சோயா. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, நாலு கப் தண்ணி, கொதி வந்தோடனே ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்ப சிம்லயே 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. நம்மளோட சோயா புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வா, செம்ம அம்மையாக இருக்குங்க. உதிரி உதிரியாக செம்ம சாஃப்டாக வந்துருக்குது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹோம்வொர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.